உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். மனிதாபிமானத்தோட மற்றவங்கள்ட்ட இருக்கணும், அதே நேரத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் கரெக்டாக நடத்தணும். அப்போ இதுவா அதுவான்னு வரக்கூடாது, இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். முடியுமா? முடியும் பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்கன்னு ஒரு அளவான அழகான அற்புதமான குடும்பம். அதில் வந்து அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறவங்க, பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க. எல்லார் வீட்லேயும் எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 70-80% வீட்டில் நடக்கிற அதே விஷயந்தான், அதே அப்பா அம்மா அதே குழந்தைங்க தான். ஒரு நாள் இந்த அப்பாவும் சரி ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராரு. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான டிராஃபிக் ஜாம், மழை பெஞ்சு அவர் வந்து நல்லா மழையில் மாட்டிக்கிட்டு அவர் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராரு. எப்படா சாப்பிடுவோம், சாப்பிட்டு படுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் அவர் வீட்டுக்கு வரார். அதே நிலைமையில தான் மனைவியும் வீட்டுக்கு வராங்க. அதே மழையில் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க, அதே டிராஃபிக் ஜாமில் அவங்களும் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பா வரும்போதே பிள்ளைங்க வந்து ஏதோ கேட்குறாங்க. அப்பா சொல்கிறார், ஏய் அப்பாவை இன்றைக்கி தயவு செஞ்சு எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, டிவி கிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்கள், என்ன படிச்சிங்க, படிச்சிங்களா, ரைட், அம்மாவை சீக்கிரமாக சமைக்க சொல்லுங்கள், நம்ம சாப்பிடுவோம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பாவை நம்ம தொந்தரவு பண்ணோன்னா அப்பா எரிமலையாக வெடிச்சிருவார், கோபம் வந்துடும் அப்பாவுக்குன்னு அர்த்தம். பிள்ளைங்க இதை புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா வந்ததும், அம்மா அப்பா சீக்கிரமாக சமைக்க சொன்னாங்க, அப்பாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னு பிள்ளைங்க சொன்னதும், ஆ எனக்கும் டயர்டாக தான் கண்ணா இருக்குது, இதோ உடனே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு அம்மா வேக வேகமாக அடுப்படிக்குள்ளே போய் வேக வேகமாக சமையல் செய்கிறாங்க. கொண்டு வந்து வைக்கிறாங்க, டேபிள் மேலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் அந்த சாம்பாரில் தீச்சல் வாசனை அடிக்குது. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பருப்பை கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சிட்டாங்க. குக்கரில் அடி பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்மெல்லு. ஆனாலும் யாரும் எதுவும் சொல்லலை. அப்பா முக்கியமாக பிள்ளைங்கள்லாம் அம்மா சாம்பார் கிண்ணத்தை திறந்த உடனே அந்த வாசனையை பார்த்து இன்றைக்கி எரிமலை வெடிக்க போகுதுன்னு தட்டை இப்படி வச்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. என்றைக்கு எப்போ அப்பா வந்து தூக்கி அடிக்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு. ஆனால் அப்பா ஒன்றுமே சொல்லாமல் சாப்பாடை போட்டார், சாம்பாரை போட்டார், சாப்பிட்டார். அம்மாவுக்கும் கை கால் உதறுது. அம்மாவும் சொல்கிறாங்க, சாரிங்க நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், ஒரு 5 நிமிஷம் குக்கரில் பருப்பை வச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு வரத்துக்குள்ளே அது இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, சாரிங்க அப்படின்னு அம்மாவும் சொல்கிறாங்க. அப்பா வந்து, பரவாயில்ல நீயும் டயர்டாக இருக்க, உட்கார் உட்காந்து சாப்பிடு, முதல்ல நீ சாப்பிடு அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு அம்மாவையும் சாப்பிட வைக்கிறாரு அப்பா. ஒன்றும் புரியல அம்மா, சார் நாம் இந்த மாதிரி ஒரு உணவை கொடுத்துட்டோமே அப்படின்னு நொந்துக்கிட்டே சாப்பிட்டு, இனிமேல் இந்த தவறு கண்டிப்பாக நடக்கக்கூடாது, நாம் எப்பவும் போல அறுசுவை உணவு தான் நாம் கொடுக்கணும் அப்படின்னு மனசில் அவங்களே அவங்களுக்கு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. அப்பா உணவு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஹாலில் உட்காருவார், உட்காந்து டிவி பார்ப்பார் உணவு சரிக்கிறதுக்கு. அப்போது அந்த பையன் போய் அப்பாவை கேட்குறான், என்னப்பா நிஜமாவே உங்களுக்கு கோபம் எதுவும் இல்லையா, இல்லை அப்புறமா கோபத்தை காட்ட போறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்பா உடனே அந்த பையனை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு, எதுக்கு கோவப்படணும், இத்தனை நாள் அம்மா நமக்கு நல்ல உணவு கொடுத்தாங்க, பாவம் அம்மா இன்றைக்கி டயர்டாக வந்திருக்காங்க, அவங்க சமைச்சதே பெரிய விஷயம், வாங்க ஹோட்டலுக்கு போகலாம், இல்லை ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல், நமக்காக அம்மா செஞ்சாங்கல்ல, நான் பர்ஃபெக்டா, நான் எவ்வளோ விஷயங்கள் மறந்து போகிறேன், அம்மாவுடைய பர்த்டே, உன்னுடைய பர்த்டே, நல்ல நாள், கிழமை எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேனே, எவ்வளவோ விஷயங்கள் நானும் தவறு செய்கிறேன், ஏன் அம்மா இன்னைக்கு டயர்டாக வந்தாங்க, நானும் தான் டயர்டாக வந்தேன், அம்மா மட்டும்தான் போய் சமைக்கணுமா, நானும் கூட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லை நானே சொல்லியிருக்கலாம், வேண்டாமா நம்ம வெளியிலேருந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு. அப்படி எதுவும் சொல்லாமல் அம்மா செஞ்சதை சாப்பிட்டேன். ஏன் ஒரு நாள் அம்மா தவறுதலாக ஓவராக தப்பாக உப்பு எக்ஸ்ட்ராவாவோ இல்லை தீஞ்சு போயோ வச்சுருந்தா ஒன்றும் தப்பு இல்லை, யாருக்கு என்ன நஷ்டம், இந்த ருசி நாக்கு வரைக்கும் தான்,
வயிற்றுக்கு அது தெரிய போகிறதில்ல. கொஞ்சம் சாப்பிட்டுட்டா, இப்போ நான் அம்மாவை திட்டி கலாட்டா பண்ணியிருந்தேன்னா அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, நிலைமையே வேறு மாதிரி போயிருக்கும். இப்போ நீ அம்மாவை போய் கேட்டுப்பார், கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த மாதிரி பருப்பை அம்மா தீய வைக்கவே மாட்டாங்க, சூப்பர் சாம்பார் எப்பவும் போல் அம்மா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறார். இது உடனே இந்த ப்ரோக்ராம் பார்க்குற அம்மாக்களை எல்லாம் காலரை தூக்கி விட்டுக்காதீங்க, அப்பாக்களை பார்த்து கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க, அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க, என்ன சும்மா திட்டுவீங்களே அப்படின்னு டயலாகெல்லாம் விடாதீங்க. இது அம்மாக்களுக்கு மட்டும் இல்லை, அப்பாக்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தான். யார்கிட்ட தவறு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் தவறு செய்யலாம், இந்த தவறு நடக்கும், அதை பெருசுப்படுத்தி ஊதி அன்றைக்கும் இப்படி தான், நீ எந்த சமையல் தான் செஞ்ச இன்றைக்கும் இப்படி தான் சமையலை விடுங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்களை போட்டு பரஸ்பர நிம்மதியை வந்து கெடுத்துக்கிட்டு. ஒரு விஷயம் நான் இப்போ சொல்லியே ஆகணும், இப்போ இருக்கிற பெண்மணிகள், ஆமாம் பெண்மணிகள் முக்கியமாக எந்த அளவுக்கு அனுசரணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நீ வேலைக்கு போகிற நானும் வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி நான் பாத்திரம் தேய்க்கிறேன் நாளைக்கு நீ பாத்திரம் தேய் அப்படின்னு வேலையை பகிர்ந்து கொடுக்கறதில் இருக்கிற அதிகாரம் காமிக்கிறதுல இருக்கிற அக்கறை பெண்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதுலையும் கொஞ்சம் வேணும். மன்னிக்கணுங்க, இந்த காலத்து பெண்மணிகளுக்கு கண்டிப்பாகவே யங் யூத்ஃபுல் லேடிஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு அனுசரணை அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல. எங்கள் காலத்தில், எங்கள் அம்மாக்கள் காலத்தில், தாத்தா பாட்டி காலத்தில் தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. ஆமாம் மேடம், இதை ஒன்று சொல்லிடுங்க, காலம் மாறுது, நானும் சம்பாதிக்கிறேன் அவரும் சம்பாதிக்கிறார், ஈக்குவலாக வேலை செய்கிறோம், இதுக்கு பேர் சமத்துவம் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. பெண்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, சில குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள் பெண்மைக்கே அழகு, பெண்மைக்கே பெருமை. அதில் முக்கியமான குணம் பொறுமை, அனுசரணை. இது கண்டிப்பாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அதிகாரமாக சொல்கிறத கொஞ்சம் அன்பாக அனுசரணையாக நடந்து உங்கள் கணவர்கிட்ட சொல்லி பாருங்கள். கணவர்களும் இதை வந்து உடனே அவள் இறங்கி வந்துட்டா இதுதான் நமக்கு சான்ஸ்னு ஏறி உட்காராமல் அவங்கள அரவணைச்சி போனீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு ரோல் மாடல் கப்புலாக எல்லாருக்கும் இருப்பீங்க. அதனால் இப்போ நான் சொன்னது கேட்டு பெண்மணிகள், இந்த காலத்து இளைஞர்கள் கோவப்படாமல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை வேகமாக ஓடுது, இதில் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அந்த டேட் எப்போன்னு நமக்கு தெரியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் ஏன் நாம் கஷ்டத்தையும் துவேஷத்தையும் மனசில் போட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மறப்போம், மன்னிப்போம், அதனால் வாழ்க்கையை சியர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். பார்க்க அழுக்காதது சில விஷயங்கள் இருக்குங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு பாப்பா, யானைக்குட்டி, குரங்கு, அலைகள், கடல் அலைகளும் ஒரு சின்ன பாப்பாவையும் யானைக்குட்டியையும் குரங்கையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா பார்க்க பார்க்க அழுக்காதது, திங்க திங்க அழுக்காதது, தண்ணியும் சோறுன்னு சொல்லிவிட்டோம். ஆனால் பார்க்க அழுக்காதது இந்த நாலு விஷயங்களும் சொல்கிறாங்க. இது எவ்வளோ உண்மையிலேயே நினச்சி பாருங்கள், குரங்கு குட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வேலையை பார்ப்போமா? மாட்டோம். இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பாக்கியங்கள், அதை எடுத்து நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா? உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிரம்பணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.